நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்கலாம். ஆஞ்சி வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்போ சேர்த்துக்கிறேன். பிரியாணி எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். பாத்திரம் சூடாயிடுச்சு. அரிஞ்ச வெங்காயத்துக்கு தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு சில பொருள்லாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காட்ட முடியல, இப்போ சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு, எண்ணெய் சூடாயிடுச்சு, மசாலா பொருள் போட்டுடலாம். அந்த கிராம்பு பட்டை லவங்கெல்லாம் காமிச்சேன் இல்லையா, அதை போட போகிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கணும். இந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விடுது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் உடனே. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது வராமல் சமையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருதுன்னு நினைக்காதீங்க. இதுலேயும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்லி ஒன்ஸோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலியோட உட்காந்து செஞ்சு சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு லீவ் டைமில் ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு நான் பேசியிருந்தேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணும். அதனால் அதுமாரி பண்ணுவேன் நான். இந்த பிரியாணி எப்படி உருவாச்சு, எந்த நாட்டுக்காரங்க இதை கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றின சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவலாக சொல்கிறேன் இந்த வீடியோவிலேயே. கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ. அடுத்ததாக நறுக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கும், அதுலேயும் உப்பு சாரும், அதுக்காக முன்னாடியே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ஆஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம்.
அதையும் வதக்கிடுவோம். புதினா கொத்தமல்லி போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், அதனால வதக்கிக்கிட்டே இருக்கணும். மசாலாலாம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் விட்டதுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதுதான் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்போ சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். கறி நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால, வீட்டில் குழந்தெல்லாம் சாப்பிடணும் அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அதையும் நல்லா வதக்கிடலாம். மிளகாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதில் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வேகணும், வெந்து ஒரு ஒரு குழம்பு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்கும். அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுறதையும் கணக்கு பார்த்துக்கணும், எவ்வளோ ஊற்றுறோன்னு. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு தேவைக்கேற்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இது கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு இதுக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அரிசி போட்டாச்சுன்னா உப்புலாம் நம்ம பார்க்க முடியாது, சேர்க்க முடியாது. நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா வெந்து கறி மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜில் வர நேரத்தில் திறந்து அரிசியை சேர்த்துடலாம். எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா சுண்டி கறிலாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில்
நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சிருக்க பிரியாணி அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசியை ஃபுல்லாக போட்டுடலாம் பரவலா. தண்ணி வந்து நான் ஒரு கிலோ அரிசியை நான் கிளாஸில் அளந்தபோது 3.5 கிளாஸ் அரிசி வந்தது. நான் வந்து 7 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. எப்படி அளவு உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தண்ணி எல்லா தண்ணியும் அதிலே சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்ம கேஸ் அடுப்புலேயே தம் வைக்க போகிறோம். எப்படி தம் வைக்கிறன்றது ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இது வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பண்ணும்போது நான் நேரில் பார்த்து அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். அவங்க பேர் வந்து சாயிரா பானு. இப்போ கேஸ் அடுப்பில் எப்படி தம் வைக்கிறது பிரியாணிக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இந்த பாத்திரத்துக்கு கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு தோசைக்கல் தவா வைக்க போகிறேன். நீங்கள் தோசை ஊற்றா தான் தவாவாக இருக்கணும். இதில் மறுபடியும் தோசை ஊற்றினா வராது. எங்கள் வீட்டில் இது வந்து மீன் வறுக்கிறதுக்காக மட்டும் வச்சுருப்பாங்க, அதனால் அதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் வச்சு அது மேலே பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு துணியை சுற்றிட்டு இந்த தட்டை அது மேலே வச்சு மூடிடுவேன். தட்டை மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருவேன் தம்மு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இதனால் அந்த கறி அடுப்பில் செய்கிற தம் பிரியாணி மாதிரியே இருக்கும். நான் நிறைய தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா இதுன்னு கமெண்டில் கட்டாயமாக சொல்லுங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி முக்கால்வாசி வச்சு அது மேலே வச்சிட்டேன். இப்போ தம்மு ரிலீஸ் ஆகாது. தம்மு வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. பிரியாணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி நல்லா உதிரி உதிரியாக வருது, நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்கு. ஃபைனல் டச்சாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து அதை ஊற்றி ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. பிரியாணி எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் பெர்ஷியா நாட்டு மக்கள் குறைந்த போர் வீரர்களை வச்சு பெரிய பெரிய படையெல்லாம் வீழ்த்தி ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது, அவங்க படைப்பிரிவில் வேட்டையாடுறதுக்கும் தனி படை இருக்குது. அந்த படை வேட்டை மட்டும்தான், வேட்டையாடி விலங்குலாம் என்ன விலங்கு கிடைக்குதோ அதை அடித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மொத்த படை வீரர்களுக்கு சாப்பாடு. அதுதான் இப்போ நம்ம சாப்பிட்ற பிரியாணி மாரி டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப மோசமான சுவையில் தான் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா கிடைக்கிற விலங்கு என்னவோ அதை போட்டு தான் சமைச்சு மொத்த படை வீரர்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க அடையிற வெற்றியை பார்த்து இந்த வெற்றிக்கு காரணம் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் சொல்லி நிறைய நாடுகளுக்கு இது பரவ ஆரம்பிச்சுது. அந்தந்த நாட்டு அரசர்கள்லாம் இந்த சாப்பாட்டை கொஞ்சம் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தாங்க. அதில் நறுமணப் பொருட்கள், அந்த மசாலா பொருட்கள், காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு நெய், இன்னும் டேஸ்ட்டை கூடுபடுத்துறதுக்கு முந்திரி, இதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்து ஒரு சுவையான உணவாக அது தயாராச்சு. அப்படி தயாரான இந்த உணவு அரச குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த உணவு ஆப்கான் வழியாக இந்தியாவுக்கு வந்து முகலாயர் பேரரசருடைய உணவாக இருந்தது. முகலாயர் படை சண்டை போடும் காலங்கட்டங்களில் ரொம்ப சோர்வாக இருந்ததாகவும் இதை கவனித்த முகலாயர் ராணி மும்தாஜ் இவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ணுன்னு பரிந்துரை பேரில் இந்த உணவு படை வீரர்களுக்கும் அவங்க மூலியமாக நாட்டு மக்களுக்கும் வந்தது. இப்படி தான் பிரியாணி நம்மக்கிட்ட வந்தது. இந்த பிரியாணியோட கதையும் நான் போட்டிருக்க இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.